ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி டாடா மோடல்ஸ் வெஹிக்கிள் செய்கிறாங்கன்னு சொல்லி காட்டியிருக்கோம், எங்கள் டீலர்ஷிப்பில் போய் என்ன காஸ்ட் வருது, டாடா மோடல்ஸில் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம ஜம்ஷத்பூரில் இருக்கக்கூடிய டாடா பிளான்ட்டில் செஞ்ச வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எப்படி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க, என்னென்ன விதமான டெஸ்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வெளியே கொண்டு வர்றாங்க அப்படின்றத தான் காட்ட போகிறேன். வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்டிங் ட்ராக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். பின்னாடி பார்த்தாலே தெரியும், ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். ஸோ அதில் எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு இறக்கத்தில் இறங்கி ஏற்றத்தில் ஏற மாதிரியான ஒரு அமைப்பு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் ரோட்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரே ரோட்டில் வந்து ஓட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க, உங்கள் ட்ராக்ஸை வந்து ஆஃப் ரோடிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மண் ரோட்டில் ஓட்டுவீங்க, இல்லைனா தார் ரோட்டில் ஓட்டுவீங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்கள் வண்டி வந்து ரிலபிலிட்டியாக வந்து தாங்கணும். அதுக்காக வந்து இங்கே மல்டிபிள் டைப் ஆஃப் ரோடு வந்து போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு டைப்பாக இருக்குது, அந்த ரோடு ஒரு டைப்பாக இருக்குது, அதுக்கடுத்தது ஒரு டைப்பாக இருக்குது, அடுத்தது வந்து ஒரு குழி குழியாக இருக்க மாதிரி ஒரு ரோடு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி வந்து ஒரு ரோடு வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரோட்ஸ்லாம் நல்ல ஹை ஸ்பீடில் ஓட்டி டெஸ்ட் பண்ணி சஸ்பென்ஷனு டயரு அதில் இருக்கக்கூடிய போல்ட் நட்ஸ் எல்லாமே தாங்குதா, எந்த இடத்துலையும் ஒரு டென்சைல் ஷியர் ஆகாதா, அந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் வண்டி வந்து ரிலேபிலிட்டியாக அதாவது நல்ல ஸ்ட்ரென்த்தாக தாங்குச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் வந்து அதை வந்து வெளியே சேல்ஸுக்கு வந்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரியான டெஸ்டிங்லாம் வந்து இந்த டாடா மோட்டர்ஸோட இந்த டெஸ்டிங் ட்ராக்ல வந்து நடக்குது. இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்மள்கிட்ட டாடா பிரைமா 3530 TK அப்படின்ற வண்டி தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு 12 வீல் வண்டி, 6.7 லிட்டர் கம்மின்ஸ் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க, அதாவது 6702 CC. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 300 HP வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டதான் இந்த வண்டியோட இன்ஜின். 1100 Nm டார்க்கை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். 430 mm சிங்கிள் ட்ரை ஃப்ரிக்ஷன் கிளச் பிளேட் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. 150x147 R20 டயர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 300 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இதில் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற வண்டிகள் மாதிரி இதில் வந்து ஸ்டீல் சார்ந்த மெட்டீரியலில் வந்து டேங்க் வந்து கொடுக்கல. இதில் வந்து HDPE அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி பாலிமரில் வந்து ஃபியூவல் டேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் ஃப்யூச்சரில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து இந்த ஃபியூவல் டேங்க்கில் வந்து கிடையாது. இந்த இடத்துல வந்து டெஃபாயில் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே நிற்கிறது கேபின் வித் சேசிஸ் வண்டியாக இருக்குது. இந்த வண்டியில் வந்து இன்னும் பாடி கெட்டலை. நீங்கள் வந்து கார்கோ பாக்ஸ் கெட்டினீங்க அப்படின்னா 23 m³ கெப்பாசிட்டியில் வந்து நீங்கள் வந்து மணலாக இருக்கட்டும், ஜல்லியாக இருக்கட்டும், எது வேணுமோ உங்களால் ஏற்றிக்க முடியும் இந்த வண்டியில். அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சைலன்சர் வந்து இந்த டாடா சிக்னாலையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பிரைமாலையாக இருக்கட்டும், மேலே இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வந்து வெள்ளம் வந்தாலும் கூட தண்ணி வந்து உள்ளே ஏறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது மேலே. அதனால மேலே பார்க்க வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சேஃப்டி மெஷராகவும் வந்து இருக்கும். வெள்ளம் வர ஏரியாக்களில் பிளேட்டை வந்து சி செக்ஷன் மாதிரி பெண்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து சேசிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா போகி டைப் சஸ்பென்ஷன் வந்து பேக் ரியருக்கு வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரியர் சஸ்பென்ஷன் உட்கார்ற அந்த இடத்துல வரக்கூடிய ரியர் ஆக்சில் வந்து ஃபோர்ஜ்டு ஐ செக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே பின்னாடி வந்தோம்னா, ஆஸ் யூஷுவல் BS6 நாம்ஸ் படி ஃபேஸ் ஒன்லேயே வந்து ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அது இன்னும் ஃபிட் பண்ணலை இதில். ஸோ இது கேபின் வந்து போடும்போது, அதாவது பின்னாடி கார்கோ பாக்ஸ் போடும்போது உங்களுக்கு ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து அதையே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு பிரேக்கிங்க்கான ஏர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் பேட்டரி, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம ரொம்ப நாள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பேட்டரி ட்ரைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கட் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டிக்கு ஃபுல்லாக சப்ளை இருக்காது, அதே நேரத்தில் பேட்டரியும் எந்த ஒரு இடத்துலையும் ட்ரைன் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏர் ஃபில்டர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து உங்களுக்கு இன்ஜினுக்கு இன்லெட்டுக்கு போகுது. நம்ம ஆஸ் யூஷுவல் முன்னாடி ஃபேஸ் ஒனில் பார்த்த மாதிரியே இதுலேயும் வந்து பம்பரு, அதே மாதிரி இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா சிக்னலில் 3-piece பம்பராக வரும். இதில் வந்து உங்களுக்கு 1-piece பம்பரு. இந்த ஹெட்லைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரில் ஷேப் ப்ரொடெக்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்ணாடி கிளாஸில் வந்து எதுவுமே படாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஹெட்லைட் கொடுத்துருக்கிறதுனால விசிபிலிட்டியும் பயங்கரமா இருக்கும். ஒரு ஹைவேஸ்ல வந்து எடுத்துட்டு போகும்போது நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கும்போது விஷுவலி ரோடு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, அதாவது இருட்டினதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணக்கூடாது. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பும் வந்து இந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு ரோடு விசிபிலிட்டி ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இதுதான் ஓவரால் அவுட்டர் வியூ ஆஃப் பிரைமா 3530 TK அப்படின்ற இந்த வண்டியை பார்த்தோம் அப்படின்னா, இதே பிராண்ட் அதே இதே நம்பர்ல நீங்க சிக்னலை வந்து வண்டி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு ஆல்மோஸ்ட்
ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சேமாக தான் வரும். இந்த கேபின் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதுலேயும் ஸ்லீப்பர் கேபின் இருக்குது, சிக்னாலையும் ஸ்லீப்பர் கேபின் இருக்குது, இதுலேயும் டே கேபின் இருக்குது, அந்த சிக்னாலையும் டே கேபின் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து டே கேபின். டே கேபின் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் பெட் மட்டும் இருக்காது, டிரைவர் சீட்டு மட்டும் இருக்கும். ஸோ அதுவே ஸ்லீப்பர் கேபின் அப்படின்னா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்லீப்பர் பெட் இருக்கும். ஸோ அந்த சைடு இருக்க டாடா சிக்னாவாக இருந்தாலும் சரி, இந்த சைடு இருக்கிற டாடா பிரைமாவாக இருந்தாலும் சரி, இதில் வந்து பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. அதாவது டிரைவர் வந்து லைட்டாக கண்ணை மூடுறாங்க ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது அப்படின்ற பட்சத்தில் உள்ள பயங்கரமாக வந்து அலாரம் அடிக்கும், அதை வச்சு வந்து உஷாராயிக்குவாங்க. அதே மாதிரி லேண்ட் வந்து ஸ்கிப் ஆச்சு அப்படின்னாலும் அலாரம் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் கொலிஷன் அவாய்டன்ஸ் இருக்குது. நீ முன்னாடி வந்து ஒரு வண்டி போயிட்டுருக்கு, லைட்டாக வண்டி ஓடிட்டு இருக்கும்போது அந்த சைடு பார்த்துட்டே வந்து கவனத்தை செதறாங்க அப்படின்ற பட்சத்தில் இடிக்கிற மாதிரியான டிஸ்டன்ஸுக்கு போயிருச்சு அப்படின்னா அதுவே வந்து டிடெக்ட் பண்ணி வண்டியை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும், இல்லை ரொம்ப நெருங்கிட்டோம்னா ஸ்டாப் பண்ணும். இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து இந்த நியூ டாடா சிக்னாலையாக இருக்கட்டும் பிரைமாலையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லைனா இன்ஜின் பிரேக்கிங்னு வச்சுக்கலாம். ஒரு மலை பிரதேசத்துலேருந்து கீழே இறங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே இறங்கும்போது உங்களுக்கு பிரேக் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அப்ளை ஆகும். அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ வரக்கூடிய BS6 ஃபேஸ் 2ல வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வண்டியில் வந்து நீங்கள் லோடு இல்லாமல் வரீங்க அப்படின்னா லோ அப்படின்ற ஒரு மோடு இருக்குது, அதை போட்டுட்டு நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா ஃபியூவல் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் மீடியம் அப்படின்னு சொல்லி ஒரு மோடு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து லைட்டான ஒரு ஏற்றத்தில் வண்டியை ஏற்றிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது மீடியம்ன்ற சுவிட்சை போட்டு நீங்கள் வண்டியை வந்து ஓட்டிக்கலாம். அதுவே ஹெவின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது, வண்டியில் வந்து லோடோட ஒரு மலைப்பிரதேசத்தில் ஏறுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹெவின்ற மோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கேற்ப நீங்கள் வந்து மோடை போட்டு ஓட்டினீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபியூவல் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செலவாகும், மைலேஜ் நிறையா கிடைக்கும், நிறையா ஏர்னிங்ஸ் அதுலேருந்து எடுக்க முடியும்.